வணக்கம், செல்லக்குமார் பேசுகிறேன். 2018 மார்ச் 17 வானிலை காலை 9:30 மணி நிலவரம், காலை 9:30 மணி நிலவரம். தற்பொழுது திருச்சியில் இருந்து திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அதாவது திருச்சி மாநகரத்துக்கு வடக்கே தொடங்கி திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும், சேலம் மாவட்டத்தில் சேலத்துக்கு கிழக்கே அதாவது சின்னச்சேலம் மற்றும் ஆத்தூர் இந்த பகுதி, அடுத்தபடியாய் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சாரி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கூட இல்லை, விழுப்புரத்துக்கும் மேற்கே, அதாவது எனக்கு சரியாக சொல்லப்போனால் திருச்சி வடக்கு, நாமக்கல் கிழக்கு, சேலம் கிழக்கு, தருமபுரி கிழக்கு, திருவண்ணாமலை தெற்கு, விழுப்புரம் மேற்கு, கடலூர் மேற்கு, பெரம்பலூர் மேற்கு, இந்த சுற்று வட்டாரம் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சேலம் கிழக்கும் விழுப்புரம் மேற்கும் நல்ல கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து. இன்றும் அதாவது வேலூர் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, அதாவது நேற்று இரவு பெய்த அதே இடத்தில் இன்று இரவும் மழை கண்டிப்பாக பெய்யும். நேற்று வேலூரிலும் கிருஷ்ணகிரியிலும் கனமழை பெய்தது, இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும். அதிகபட்ச மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதிவாகும். அதிகபட்ச மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் தருமபுரி மாவட்டத்திலும் பதிவாகும். இன்று தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு தெற்கே நனைக்கும் மழைக்கே வாய்ப்பு, மதுரைக்கு வடக்கே ஆங்காங்கே மிதமான மழை வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இங்கே எல்லாம் மிதமான அல்லது லேசான மழைக்கு இருக்குது. கடலோரத்துக்கு போகப்போக குறைவாக இருக்கும். காலையில் இன்று காலை நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு, இப்போது நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை பகுதி, வைத்தீஸ்வரன் கோயில் பகுதி எல்லாம் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தோட நன்னிலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதியெல்லாம் கனமழை. அடுத்தபடியாக திருச்சிக்கும் தஞ்சைக்கும் இடையில், அதாவது கந்தர்வக்கோட்டை கந்தர்வக்கோட்டை கிடையாது, செங்கிப்பட்டி பகுதி நல்ல கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றும் நேற்று பெய்த அதே இடத்தில் இன்றும் மழை தொடரும். நாளை 18ஆம் தேதி மாலையுடன் மழை நிறைவடையும். 19 முதல் தெளிவான வானம், பழையபடி வெயில் தொடங்கிவிடும். அடுத்த மழை இன்று வந்து ஈரோடு மாவட்டத்தில் இன்று இரவு மழை எதிர்பார்க்கலாம். லேசான மழைக்கு தான் வாய்ப்பு, கனமழை வாய்ப்பு இல்லை. சற்று மழை வாய்ப்பு வந்து ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கு கொஞ்சம் மழை இருக்குது, காற்றுடன் மழை, லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய இரவு. தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் விட்டுவிட்டேன், நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு. நாமக்கல் கிழக்கு, சேலம் கிழக்கு, திருச்சி வடக்கு, பெரம்பலூருக்கு மேற்கு, கடலூர் மேற்கு, விழுப்புரம் மேற்கு, திருவண்ணாமலை தெற்கு, கிருஷ்ணகிரி தெற்கு, தருமபுரி மேற்கு நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. இம்மழை இன்றும் தொடரும். இதே அளவுக்கு அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று அளவுக்கு கனமழை இருக்கும் இன்றும். வேலூரில் இன்றும் மழை இருக்கும், நேற்றை விட குறைவான மழை இருக்கும். காலை சென்னைக்கும் அதாவது திருவள்ளூருக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில் கடலோர மாவட்டமும் கனமழை பெய்தது, நல்ல மழை கடலூரெல்லாம். நாளை 18ஆம் தேதி மாலையுடன் இந்த சுற்றுமழை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நிறைவடைந்துவிடும். 19 முதல் நாளை மறுதினம் திங்கட்கிழமை 19 முதல் தெளிவான வானம், மீண்டும் வெயில் தொடங்கிவிடும். இம்மாத இறுதியிலே 27ஆம் தேதி முதல் தென் மாவட்டத்துக்கு மீண்டும் அடுத்தவுடைய காற்றழுத்த தாழ்வு நிலை வருகிறது. 27 முதல் தென் மாவட்டத்திற்கு மழை இருக்கிறது. 27 முதல் ஏப்ரல் 3 வரை மீண்டும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் 10 முதல் 18க்குள் நல்ல மழை காத்திருக்கிறது. தொடர்ந்து வப்பில் இணைந்திருங்கள். உங்களுடைய மழை பகுதிகளை அறிவித்தமைக்கு மிக்க நன்றி.